ஹை ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 3.32 தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குவாட்ரடிக் ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை ஒன்றா சேஞ்ச் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, இதை ஒன்றா சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதை 2 டிவைட் பண்ணணும். அப்போ இதை 2 டிவைட் பண்ணணும் மீன்ஸ் இந்த ஈக்குவேஷன் ஓவராலாக 2 டிவைட் பண்ணணும். ஓகேவா, எல்லா டைமையும் 2 டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ண என்ன ஆகும், இதை 2 டிவைட் பண்ணுறப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 கிடச்சிரும். இதை 2 டிவைட் பண்ணுறப்போ என்ன ஆகும், 1/2 கிடச்சினா எக்ஸ் /2 சொல்லி வந்துடும். இந்த டைம் 2 டிவைட் பண்ணுறப்போ என்ன ஆகும், -1/2 சொல்லி கிடச்சிரும். இந்த டைம் 2 டிவைட் பண்ணுறப்போ 0/2 டிவைட் பண்ணாலும் அதே 0 தான் கிடைக்கப்போது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, ஓவராலாக இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கும் அதால் டிவைட் பண்ணி விட்றது. ஓகேங்களா, தென் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்லையா, இந்த எக்ஸோட இந்த கான்ஸ்டன்ட் டேம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் கொண்டு போகணும். அதான் வந்து செகண்ட் ஸ்டெப். இந்த கான்ஸ்டன்ட் டேம் என்ன இருக்கோ அதை வந்து இந்த பக்கம் கொண்டு போகணும். கான்ஸ்டன்ட் டேம் என்ன இருக்குது, -1/2 இருக்குது. ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும், +1/2 மாறும். ஓகேங்களா, தென் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும். இந்த மைனஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேங்களா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது, இங்கே கீழே வந்து 1/2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 1/2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா, மைனஸ் ஏன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணுறோம்னா அதை வந்து ஸ்கொயர் பண்ணுறப்போ அதுவும் ப்ளஸ்ஸாக தான் மாறப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த கோஎஃபிஷியன்ட்டில் இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இந்த 1/2 அப்படிங்கிற நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் சரி அதோட ஆஃப் எடுக்கணும். அதோட ஆஃப் எடுக்கணும் மீன்ஸ் 1/2 இதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, 1/2 மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன சார் வரும், 1/4 வரும். ஓகேங்களா, 1/4 என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஆஃப் எடுத்து இங்கே இப்போ முதல் கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை 1/2 மல்டிப்ளை பண்ணணும். அந்த மல்டிப்ளை பண்ண வந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கமும் ஆட் பண்ணணும், இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் ஆட் பண்ணணும், இந்த பக்கமும் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், 1/4 எனக்கு 1/4 ஸ்கொயர் வந்ததை இந்த பக்கமும் ஆட் பண்ணணும், இந்த 1/4 ஸ்கொயரை இந்த பக்கம் ரைட் சைடும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த டைம் கிடச்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து a+b² அல்லது a-b² ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். அது எப்படி a+b² a-b² கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த இருக்குல்லையா, இங்கே மைனஸ் வந்துருந்துச்சுன்னா அது a-b² ஃபார்மெட்டில் வரப்போகுதுன்னு அர்த்தம். இங்கே ப்ளஸ் வந்துருந்துச்சுன்னா a+b² ஃபார்மெட்டில் வரப்போகுதுன்னு அர்த்தம். இங்கே ஏ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு டைம் இருக்குல்லையா, அந்த ஸ்கொயரை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க டைம் தான் ஏ டைமு. இந்த ஸ்கொயரை கட் பண்ணிட்டு இந்த பேலன்ஸ் இருக்க டைம் தான் இந்த பி டைம். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே மைனஸ் வந்திருக்கு, a-b² ஃபார்மெட்டில் எப்படி எழுதுனா, இந்த டேம் மைனஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இந்த டேம் எழுதிட்டு ரெண்டு கடையில் இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைனை போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. ஓகேங்களா, கண்ணை மூடிட்டு பண்ணிடலாம். அதை என்ன பண்ணணும்னு சொன்னேன், இங்கே இருக்க டேம் அந்த ஸ்கொயரை கட் பண்ணிட்டு இந்த டேம் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், அடுத்து இந்த ஸ்கொயரை கட் பண்ணிட்டு இந்த டேம் இதை மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸோ மைனஸோ என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் போட்டுக்கிட்டேன். அப்படியே இதை வந்து மேலே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, கரெக்டாக தான் வரும். இது எப்படி கரெக்டாக வருங்கிறத ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் 3.31 கொடுத்துருக்கேன், அது எப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வேணும் அதில் பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹோல் ஸ்கொயராக மாற்றியாச்சு, ஏதோ ஒரு டேமோட ஹோல் ஸ்கொயராக மாற்றியாச்சு. ரைட் சைடில் இருக்கிறத நான் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணனா என்ன பண்ணணும், இந்த 1/4 ஹோல் ஸ்கொயரை நான் என்ன பண்ணுறேன்னா, இதையும் ஸ்கொயர் பண்ணுறேன், இதையும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரப்போகுது, 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன மாதிரி எனக்கு 16 மாறும். ஓகேங்களா, 4 ஸ்கொயர் பண்ணுறப்போ 16 மாறும். அப்போ 1/2 ப்ளஸ் 1/16 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 இருக்குது, இங்கே 16 நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இங்கே 16 நான் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த டேமை 8 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 8 மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 8 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8/ என்ன ஆகும், இங்கே வந்து 8/16 வரும், இந்த டேம் வந்து 1/16 வரும். அப்போ என்ன ஆகும், மேலே இந்த டினாமினேட்டர் வந்து 2 times 2 16 பதிலாக 1 16 கீழே போட்டுக்கலாம். காமனாக 8+1 வந்து 9 வந்துடும். அப்போ 9/16 இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆன்சராக வரும். ஓகேங்களா, அதுதான் இங்கே ஒரே ஸ்டெப்பில் நான் 9/16 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னன்னா 3/4 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, 9/16 என்னது, 3/4 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எதுக்காக எழுதுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பரை நான் இந்த பக்கம் கொண்டு வந்து ஸ்கொயர் ரூட்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்போ ஸ்கொயர் ரூட்டாக சேஞ்ச் பண்ணுறப்போ இதையும் நம்ம வெளியெடுத்தலாம், இதையும் நம்ம வெளியெடுத்தலாம். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ஒரு இன்னும் இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குது, இந்த பக்கம் ஸ்கொயராக வந்து கன்வெர்ட் பண்ணி வைக்கிறேன். கன்வெர்ட் பண்ணாமே செய்யலாம் என்னன்னு பாருங்கள். இப்போ இந்த பக்கம் இருக்கிறது அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், இது 9/16 இருக்கட்டும், இதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கள், இது எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு எதுக்காக புரியும் உங்களுக்கு. இப்போ இங்கே ஸ்கொயராக இங்கிட்டு கொண்டு வரேன், கொண்டு வந்தால் என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் மாறும், இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், அப்படி தானே. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 9/16 இருக்குது. நான் 9 ரூட் அவுட் வெளியெடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்குமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16 ரூட் அவுட் வெளியெடுத்தால் என்ன கிடைக்கும், எனக்கு 4 கிடைக்குமா? அப்போது நான் இதை என்ன இந்த டைம் எப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் அவுட் வெளியே எடுத்துட்டேன், அதை ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4 அப்படின்னு எழுதிக்கலாம். ரூட் த்ரூ முதல் ரூட் போட்டுருந்தேன், அதை போடக்கூடாது. இந்த ஸ்கொயர் இதுக்கு ரூட் போடுறப்போ ரூட் அவுட் வெளியே எடுக்கிறப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்
த்ரீ பை ஃபோர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் எப்படி இருந்துச்சு தெரியுதா? இப்போ இந்த இது எதுக்காக ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் எழுதுனாங்கிறது தெரியுதா? அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் எழுதியிருக்காங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர். ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் இந்த ஸ்கொயரை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பை ஃபோர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து எனக்கு ஃபைனலாக கிடைக்க போகிறது. அடுத்து என்னென்னா, எனக்கு தேவை எக்ஸ் மட்டும் தான். நான் எக்ஸை மட்டும் வச்சுக்கிறேன், இந்த மைனஸ் ஒன் பை ஃபோரை அங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ஒன் பை ஃபோர் இங்கிட்டு வரப்போ ப்ளஸ் ஒன் பை ஃபோராக வரும். அப்போ ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பை ஃபோர் அப்படிங்கிறது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸை வந்து ப்ளஸ் வச்சு ஒரு டேம் ஆகும், மைனஸ் வச்சு ஒரு டேமாக எழுத போகிறோம். அப்படி எழுதுனா என்னாகும்? ஒன் பை ஃபோரை எழுதிட்டு இந்த ப்ளஸ்ஸை மட்டும் தனியாக வச்சு ப்ளஸ் த்ரீ பை ஃபோரை வச்சு ஒரு டேமு எக்ஸுக்கு, அடுத்து எக்ஸை வச்சுக்கிட்டு ஒன் பை ஃபோரை அப்படியே எழுதிக்கிட்டு இந்த மைனஸை மட்டும் வச்சு இன்னொரு டேம் த்ரீ பை ஃபோர் வச்சு இன்னொரு டேம். ஓகேங்களா? இதுதான் எனக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? இந்த டேம் தான் எனக்கு தேவையான ஆன்சர். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, சிம்பிளிஃபை பண்ணுறேன். இதோட ஸ்டாப் பண்ணாமல் இந்த எக்ஸ் வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? ஒன் ப்ளஸ் த்ரீ என்ன ஆகும்? இங்கே ஃபோர் பை ஃபோர்னு ஆகும். ஃபோர் பை ஃபோர்னால் கட் பண்ணிவிட்டு ஒன்றுன்னு போட்டுக்கலாமா? அப்போது எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. அந்த ஒன்று தான் இந்த ஒன்று. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டேமை சிம்பிளிஃபை பண்ணுறேன். இது என்ன ஆகும்? இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து டினாமினேட்டில் ஃபோர் தான் வரும். நியூமரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் த்ரீ, ஒரு இந்தியாக்காரன் த்ரீ வெள்ளக்காரன். இப்போ பேலன்ஸிங் யார் இருப்பான்? டூ வெள்ளக்காரன் இருப்பான். ஓகேங்களா? மைனஸ் டூ வெள்ளக்காரன் இருப்பான். ஓகேங்களா? அப்போது மைனஸ் டூவை ஃபோரால் கட் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு? மைனஸ் ஒன்று மேலே கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டூவை கட் பண்ணோம்னா ஃபோரால் கட் பண்ணணும்னா என்ன கிடைக்கும் எனக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து மேலே மைனஸ் ஒன்று இருக்கும், கீழே வந்து டூ இருக்கும். அந்த மைனஸ் ஒன் பை டூ வந்து எக்ஸுக்கு இன்னொரு வேல்யூ. ஓகேங்களா? இங்கே வந்து மைனஸ் ஒன் பை டூ இருக்கும், அதான் எனக்கு எக்ஸுக்கான இன்னொரு வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு வந்து டூ வேல்யூஸ் எனக்கு கிடைக்குது. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் வந்து அதுதான். ஓகேங்களா? இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறதும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ அப்படிங்கிறது தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட். தேங்க்யூ.